அனைவருக்கும் வணக்கம். 2015 ஆண்டு நடந்த குரூப் ஒன் தேர்வில் ஏற்கனவே ஒரு 20 வினாக்களுக்கு வந்து விடையை வந்து வீடியோவாக வந்து அப்லோட் செஞ்சுருக்கிறேன். பார்ட் ஒன் பார்ட் டூன்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த ஒரு 10 வினாக்களுக்கான விடையை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இப்போ இந்த 2015 குரூப் ஒன் அதில் அந்த மென்டல் எபிலிட்டி அண்ட் ஆப்டிடியூடில் ஒரு 50 கொஸ்டின்ஸு, அதாவது ஆப்டிடியூட் ப்ளஸ் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து சிலபஸ் வந்து ஒரு சில டாபிக் மட்டும் எடுத்துருக்குறாங்க. உதாரணமாக டேட்டா இன்டர்பிரட்டேஷன்ற டாபிக் வந்து எடுத்துருக்குறாங்க. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 25 வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் சிலபஸ் ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் வந்து எக்ஸாம் எதுவும் நடக்கலை, கொரோனா லாக்டவுன் பீரியடுன்றதுனால. ஸோ எனிவே அந்த டாப்பிக்லாம் வந்து அதே டாபிக் தான் உங்களுக்கு. அதனால் இந்த மாடலில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். இப்போ இதில் வந்து ஒரு 10 வினாக்களுக்கான விடையை வந்து நாம் பார்க்கலாம். இந்த சேனலுக்கு வந்து புதிதாக வந்திருப்பவர்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் வீடியோ முழுமையாக பாருங்கள். வீடியோவில் ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா வீடியோவில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் கொடுங்க. உங்களுக்கு தேவையான தகவல்களும் குறிப்புகளும் வந்து அனுப்பி வைக்கப்படும். அதே போல் நீங்கள் கேட்டவை அப்படின்ற ஒரு புதிய பகுதி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதில் வந்து உங்களுக்கு விடை தெரியாத கணக்குகள் ஏதேனும் இருந்தால் அதை என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு தெரியப்படுத்தினா அதனுடைய விடையை வந்து வீடியோவாக அப்லோட் செய்து உங்களுக்கு அதனுடைய லிங்க்கை வந்து தனிப்பட்ட முறையில் வந்து அனுப்பி வைக்கப்படும். இப்போ அடுத்த ஒரு 10 வினாக்களுக்கான விடைகளை வந்து நாம் பார்க்கலாம், சரிங்களா? ரைட். இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, அரை வட்ட வடிவிலான பூங்காவின் வேலியாக பயன்படுத்தப்பட்ட சங்கிலியினுடைய நீளம் 72 மீட்டர் எனில் பூங்காவினுடைய பரப்பளவு யாது? இங்கிலீஷ் வெர்ஷன் வேணுன்றவங்க மேலே இருக்கிற கொஸ்டினை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 308 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரி, ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, சங்கிலியினுடைய நீளம்தான் வந்து வேலியாக வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ ஃபென்சஸ் வருது, அந்த பவுண்ட்ரி வருது அப்படின்னாலே நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சுற்றளவு கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? அதாவது வந்து இங்கே வந்து அரை வட்ட வடிவம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ அரை வட்ட வடிவ பூங்காவினுடைய சுற்றளவு வந்து முதல்ல உங்களுக்கு தெரியணும். அதாவது பை ப்ளஸ் 2 × r, இதான் வந்து அரை வட்ட வடிவத்தினுடைய சுற்றளவு. ஸோ இது எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 72 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? சரி, இப்போ இதிலிருந்து நாம் ஆரம் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ பையோட வேல்யூ வந்து 22/7 ப்ளஸ் 2 × r = 72. சரி, இந்த 7 2 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 14. ஸோ அப்போ 22 ப்ளஸ் 14/7 × r = 72. இப்போ 22 14 கூட்டினீங்கன்னா 36. 36/7 × r = 72. இதிலிருந்து r is equal to 7/72/36. இப்போ ஓர் 36 36, ஈர் 36 72. ஸோ அப்போ 7 2 14 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஆரம் வந்து 14 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இப்போ அவங்க என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூங்காவினுடைய பரப்பளவு யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ பூங்காவினுடைய பரப்பளவுனா அந்த அரை வட்டத்தினுடைய பரப்பளவு. ஸோ அரை வட்டத்தினுடைய பரப்பளவு வந்து பை ஆர் ஸ்கொயர் பை 2, ஓகேங்களா? அப்போ 1/2 × 22/7 × r² r² போது 14 × 14. இப்போ இந்த ஈர் 14, ஒரு 14 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ மீதி இருக்கிறது 22 × 14. ஸோ இதை பெருக்குனீங்க அப்படின்னா 4 2 8 4 2 8, 1 பெருக்குனீங்கன்னா 22, ஓகேவா? ஸோ அப்போ 8 8 2 10 மீதி 1 3, 308 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 308 மீட்டர் ஸ்கொயர், ஓகேங்களா? அப்போ அரை வட்டத்தினுடைய சுற்றளவுலேருந்து ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டு அந்த ரேடியஸை பயன்படுத்தி பையார் ஸ்கொயர் பை 2, அதான் வந்து அரை வட்டத்தினுடைய பரப்பளவு, அதை நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின், ஒரு மீச்சிறு எண் 5 6 7 மற்றும் 8 வகுக்கப்படும் பொழுது மீதி 3 ஆகவும் 9 வகுக்கப்படும் பொழுது மீதம் எதுவும் இல்லை எனில் அந்த எண் யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதாவது
அஞ்சால் வகுக்கும் பொழுது, ஆறால் வகுக்கும் பொழுது, ஏழால் வகுக்கும் போது, எட்டால் வகுக்கும் போது மீதி வந்து மூணு வருதா. ஆனால் ஒன்பதால் வகுக்கும் போது மீதி எதுவும் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா அந்த எண் வந்து ஒன்பதால் வந்து வகுபடுகிறதுன்னு ஒரு நமக்கு தெரியுது. சரி, ஒரு நம்பர் ஒன்பதால் வகுபடுதா இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இலக்கங்களினுடைய கூடுதல் வந்து ஒன்பதால் வகுபட்டால் அந்த எண் வந்து ஒன்பதால் வகுபடும். ஸோ அப்போ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1, 6, 7, 7, ஸோ எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா இலக்கங்களின் கூடுதல் என்ன வருது அப்படின்னா 7, 7, 14, 16, 6, 20, 21 வருது. ஒன்பதாவது பாட்டு சொல்லும்போது 21 வரல, அப்போ இது வகுபடாது. அடுத்தது ரெண்டாவது ஆப்ஷன் 16, 83, 1, 6, 8, 3, 8, 3, 11, 16, 17, 1, 18 ஒன்பதால் வகுபடுது. அப்போ இதுதான் ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் மீதி ரெண்டுத்தையும் செக் பண்ணிடலாம். 2, 5, 2, 3 கூட்டினீங்கன்னா 2, 5, 7, 7, 2, 9, 9, 3, 12 வருது. ஸோ அப்போ ஒன்பதால் வகுபடாது, அப்போ இதுவும் கிடையாது. அடுத்தது 3, 3, 6, 6, 12, 12, 3, 15 வருது, அப்போ இதுவும் கிடையாது. அப்போ இந்த இடத்துல கொஸ்டின் பேப்பர் செட்டர் வந்து ஒன்பதால் வகுபடுற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கிறார். அதனால் நம்ம பார்த்தோன்னே என்ன சொல்லிடலாம், இதுதான் விடை அப்படின்னு நாம் சொல்லிடலாம். அடுத்தது பின்வரும் தொடரில் அடுத்த எண்ணை காண்க. இது வந்து ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டேம் அப்படின்ற மாதிரி நம்பர் சீரியஸில் வரும். இப்போ இதை ஏற்கனவே சொல்லியிருக்கிற இந்த மாதிரியான வினாக்களுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு கணக்குக்கும் ஒரு லாஜிக் வந்து நாம் தான் கண்டுபிடிக்கணும், பொதுவான ரூல்லாம் கிடையாது. இப்போ 4க்கு அப்புறம் 6 வந்திருக்கு, ஓகேவா? சரி, அடுத்தது 6க்கு அப்புறம் 9 வந்திருக்கு, 9க்கு அப்புறம் 13 வந்திருக்கு. சரி, இப்போ இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 4 ஒரு நம்பரு, அதில் பாதி எவ்வளோ, 4 பாதி 2 இல்லையா? அப்போ 4 + 2 = 6 ரைட். அடுத்தது 6, 6 பாதி எவ்வளோ, 3, 6 + 3 = 9 அடுத்தது 9, 9 பாதி 4.5 ஓகேவா, 9 பாதி 4.5 அப்போ 13. ஸோ அப்போ நமக்கு கரெக்டாக கான்செப்ட் வந்து வருது, 6, 9, 4, 6, 9, 13 சொல்லிட்டு. அப்போ அடுத்த நம்பர் என்ன அப்படின்னா, அந்த 13 கூட 13 பாதி, ஓகேவா? ஸோ 13 பாதி அதை நம்ம கூட்டணும். ஸோ அப்போ இது ஒரு 13, ஸோ 13 பாதி எவ்வளோ அப்படின்னா 6 1/4, ஓகேவா? சரி, இப்போ ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 13, 6, 19, 20 வரும், ஓகேங்களா? ஸோ இப்போ ஆன்சர் வந்து 20 1/2, அவ்வளோதான். ஒரு நம்பர் அதில் பாதியை வந்து கூட்டிக்கிறாங்க அடுத்த நம்பருக்கு, அவ்வளோதான் கான்செப்ட். அடுத்தது முதல் எண் ஏழு எண்களினுடைய திட்ட விளக்கம் என்ன? ஆக்சுவலாக இது வந்து ஃபார்முலா, இது டைரக்ட் கொஸ்டின்ஸ் இது. அப்போ நீங்கள் வந்து முதல் எண் ஏழு எண்களினுடைய திட்ட விளக்கம் √(n²-1/12) இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஃபார்முலா தான் ஆக்சுவலாக. அடுத்தது ஹவு மெனி பேர்ஸ் ஆஃப் ஆல்டர்னேட் நம்பர்ஸ் ஹேவ் எ டிஃப்ரென்ஸ் ஆஃப் 2, அதாவது ஒரு தொடர் ஒன்று கொடுத்துட்டு என்ற தொடரில் ஒன்று விட்டு ஒன்று எண்களாக எத்தனை ஜோடிகளினுடைய வித்தியாசம் வந்து 2 என காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, ஒன்று விட்டு ஒன்று எண்களாக. சரி, இப்போ இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்று விட்டு ஒரு நம்பர் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு வந்து 6 எழுதுறலாமா? சரி, 6க்கு அப்புறம் 4 விட்டுருங்க, 4க்கு அப்புறம் என்னது, 1, அப்புறம் 1க்கு அப்புறம் 2, ஸோ 2க்கு அப்புறம் 7, 7க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் 5, 5க்கு அப்புறம் 8, 8க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் 7, 7க்கு அப்புறம் 4, 4க்கு அப்புறம் 3, 3க்கு அப்புறம் 8. அதாவது என்ன அர்த்தம்னா, இது வந்து முதல் லெட்ரு முதல் நம்பரு, மூணாவது பொசிஷனில் எடுத்து, அஞ்சாவது பொசிஷனில், ஏழாவது பொசிஷனில், ஒன்பதாவது பொசிஷனில் அது மாதிரி இருக்கிற நம்பர்லாம் எழுதியிருக்கிறேன். சரி, இதில் ஏதாவது வித்தியாசம் 2 வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதாவது 6க்கு 1 வித்தியாசம் வந்து என்னது, 5, இதுக்கு வித்தியாசம் 1, இதுக்கு 5, இதுக்கு 5, இதுக்கு 3, இதுக்கு வித்தியாசம் வந்து 3, இதுக்கு வித்தியாசம் வந்து 6, இதுக்கு வித்தியாசம் வந்து 5, இதில் எதுக்குமே வித்தியாசம் வந்து 2 வரல, ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்து ரெண்டாவது நம்பர் எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டாவது நம்பர் என்னென்னா 4.
நாலுக்கு அப்புறம் ஒரு நம்பரை விட்டுட்டு அடுத்த நம்பர் எழுதுனா ரெண்டு, அதுக்கப்புறம் வந்து எட்டு, அதுக்கப்புறம் நாலு, அதுக்கப்புறம் ஒன்று, அதுக்கப்புறம் மூணு, அதுக்கப்புறம் ஆறு, அதுக்கப்புறம் ஒன்று, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஒன்று, மறுபடியும் ஒரு ஒன்று, அடுத்தது ஒரு ரெண்டு, அடுத்து ஒரு ஆறு. சரி, இப்போ இதில் ஏதாவது வித்தியாசம் வந்து ரெண்டு வருதா பாருங்கள். இப்போ நாலுக்கும் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னது? ரெண்டு. அதுக்கப்புறம் இந்த மூணுக்கும் ஒன்றுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ? ரெண்டு. அவ்வளோதான், வேறு எந்த ஆப்ஷனும் வரல. அதனால் எத்தனை ஜோடி இருக்குது அப்படின்னா ரெண்டு, அதான் வந்து ஆன்சர். அடுத்தது இது வந்து குறிகளை மாற்றிய பிறகு போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணணும். சரி, இப்போ 175 மைனஸ் 25. ஸோ அப்போ 175 மைனஸ் மைனஸ்னால் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். மைனஸ்னால் வகுத்தல். ஸோ அப்போ வகுத்தல் 25, இது ப்ராக்கெட்டில் இருக்குது. அடுத்து வகுத்தல், வகுத்தல்னால் ப்ளஸ்ஸு, 5 ப்ளஸ் 20, ப்ளஸ்னால் என்னது? பெருக்கல். அப்போ 5 பெருக்கல் 20. அடுத்தது பெருக்கல், பெருக்கல்னா வந்து மைனஸ்ஸு, ப்ராக்கெட்டில் 3 கூட்டல், கூட்டல்னால் வந்து பெருக்கல். இப்போ பெருக்கல் 10. ஸோ இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு வந்து போர்ட் மாஸ் ரூல் படி வந்து ப்ராக்கெட் தான் செய்யணும். இங்கே வந்து 3 வந்து தனித்தனி ப்ராக்கெட் தான், அதனால் பிரச்சனை இல்லை. 175 25 வகுக்கிறீங்க. ஸோ அப்போ என்ன வரும்னா 7 25 வந்து 175. அப்புறம் ப்ளஸ்ஸு, 5 20 பெருக்கினீங்கன்னா 100. அடுத்தது மைனஸ், 3 10 பெருக்கினீங்கன்னா 30. ஓகேவா? சரி, 100 7 கூட்டினா எவ்வளோ? 107. ஸோ 107 30 கழிக்கிறீங்க. ஸோ கழிச்சிங்க அப்படின்னா 77, அதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் 4வது உறுப்பு 2/3, அதனுடைய 7வது உறுப்பு 16/81 எனில் அந்த வரிசையினுடைய முதல் உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரி, இப்போ 4வது உறுப்பு அப்படின்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஏ ஆர் பவர், 4வது உறுப்பு இல்லையா, 4ல 1 போச்சுன்னா எவ்வளோ? 3. அப்போ ஏ ஆர் கியூப், அதான் வந்து 4வது உறுப்பு. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2/3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரி, அடுத்தது என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஏ 7வது உறுப்பு. 7வது உறுப்புனா ஆர் பவர், 7ல 1 போச்சுன்னா எவ்வளோ? 6. ஏ ஆர் பவர் 6. இது எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 16/81 கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்போ இது வந்து ரெண்டுன்னு என்ன வச்சுக்கோங்க, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. செகண்ட் ஈக்குவேஷன், இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷனை மொதல் ஈக்குவேஷனால் வகுக்கிறீங்க. ஸோ வகுக்கும் பொழுது ஏஆர் பவர் 6 டிவைடட் பை ஏஆர் பவர் 3 ஈக்குவல்ட்டு இங்கே 16/81 வரும். அடுத்து இதை வகுத்தல்னும் போது நம்ம என்ன செய்யலாம், பெருக்கலாக போட்டு தலைகீழே போட்டுக்கலாம். ஸோ 3/2 அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த ஏஏ கேன்சல் ஆகிடும். ஆர் பவர் 6/3 அப்படின்னா மீதி வந்து 6/3 வரும் ஈக்குவல்ட்டு. சரி, இதை என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த 2 16 அடிச்சிங்கன்னா 8, இந்த 3 81 அடிச்சிங்கன்னா 27. ஸோ அப்போ ஆர் கியூப் என்ன வருது அப்படின்னா 8/27 வரும். இது எப்படி எழுதலாம்னா 2³ எழுதலாம். ஏன்னா 2³ வந்து 8, 3³ வந்து 27. அப்போ இதிலிருந்து ஆர் இஸ் ஈக்குவல்ட்டு, எல்லாத்துலேயும் கியூப் இருக்கு இல்லையா, அப்போ கியூப் ரூட் எடுத்திங்கன்னா 2/3 அப்படின்னு சொல்லி வருது. சரி, இந்த ஆரோட வேல்யூ வந்து எடுத்துகிட்டு போய் இப்போ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஏ இன்ட்டு ஆர் கியூப், ஆர் கியூப் நம்ம டேரெக்டாக இந்த வேல்யூ கூட போட்டுக்கலாம். ஓகேவா? 8/27 ஈக்குவல்ட்டு 2/3, எதில் இந்த மொதல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ இதிலிருந்து ஏஎஸ் ஈக்குவல்ட்டு ஏற்கனவே 2/3 இருக்குது, இது வந்து 8/27 அன்சைட் போச்சுன்னா 27/8 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? ஸோ இதை சுருக்குறீங்க அப்படின்னா மேலே வந்து 1 3 3 9 3 27, 1 2 4 2 8, அப்போ ஏ வந்து 9/4 அப்படின்னு சொல்லி வருது. ஓகேவா? அதான் வந்து ஆன்சர். அடுத்தது
ஒரு முக்கோணத்தினுடைய ஒவ்வொரு பக்கமும் இரு மடங்காக அதிகரிக்கப்பட்டால் அந்த முக்கோணத்தினுடைய பரப்பளவு எத்தனை சதவீதம் அதிகரித்திருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஷார்ட்கட் நம்ம சொல்லியிருக்கிறோம், டூ டைமென்ஷனல் ஷேப்ஸுக்கு எல்லாத்துக்குமே. அதாவது அந்த ஃபார்முலாவில் ரெண்டு வேரியபிள் இருக்குது அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் பை ஹண்ட்ரட், ஓகேவா? ஸோ இரு மடங்காக அதிகரிக்கப்படுது அப்படின்னா 100% அதிகரிக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ எக்ஸுக்கு பதிலாக 100, ஒய்யுக்கு பதிலாக 100 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து 100 × 100 டிவைடட் பை 100. ஸோ இந்த ஒரு 100 × 100 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 100 × 100 கூட்டினா 200, அதில் ஒரு 100 வரும். ஸோ 200 + 100 எவ்வளோ அப்படின்னா 300. ஸோ அப்போ 300% வந்து அதிகரிக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, கீழே உள்ள வரிசை ஒரு முறையான மாதிரியை சார்ந்தது, கேள்விக்குறியிட்ட இடத்தில் சரியான எழுத்தை கொண்டு நிறைவு செய்க. ஸோ இதில் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஆல்ஃபபெட் சீரியஸ் ஆக்சுவலாக. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கணக்குக்கும் ஒரு ரூல், நாம் தான் வந்து லாஜிக் வந்து கண்டுபிடிக்கணும், பொதுவான ரூல்லாம் கிடையாது. அந்த டைமுக்கு நமக்கு லாஜிக் வந்து கிடச்சிது அப்படின்னா ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இல்லைனா வந்து ஒரு சில நேரங்களில் வந்து ரொம்ப எளிமையான லாஜிக்காக இருக்கும், ஆனால் நமக்கு வந்து அந்த நேரத்துக்கு வந்து தென்படாது, ஓகேங்களா? சரி, இப்போ இதில் வந்து ஒன்று விட்ட ஒரு நம்பர் எடுத்துக்கலாம், அதாவது ஒன்று விட்ட ஒரு எழுத்து சி இருக்கு இல்லையா, சிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐ, சிக்கு அப்புறம் ஐ, ஐக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஓ, சிஐஓ, அதாவது 1வது எழுத்து, 3வது எழுத்து, 5வது எழுத்து. அடுத்து 2வது எழுத்து தனியாக இங்கே எழுதிக்கிறேன், இகேக்யூ, சரியா? அப்போ சிஐஓ இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் இருக்குது, இதை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரி, சிக்கு அப்புறம் ஐ எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கு அப்புறம் என்னது, இங்கே நான் வந்து ஸ்மால் லெட்டர் எழுதுகிறேன், டிஇஎஃப்ஜிஹெச், அதுக்கப்புறம் ஐ. அப்போ எத்தனை எழுத்து விட்டுருக்காங்க, 1, 2, 3, 4, 5 எழுத்து விட்டு ஐ வருது. ஐக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜே கே எல் எம் என், இந்த 5 எழுத்து விட்டு அடுத்து ஓ வந்திருக்கு. அப்போ ஓவுக்கு அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 எழுத்து விடணும். ஸோ 5 எழுத்து விட்டிங்கன்னா பி கியூ ஆர் எஸ் டி, இந்த 5 எழுத்து விட்டிங்கன்னா என்ன வரும், யூ வரும். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து யூ, அதான் வந்து ஆன்சர், ஓகேங்களா? அடுத்தது, ஃபைண்ட் த லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் 4 × 5, 3 × 10 and 7 × 15, அதாவது பின்னங்களுக்கு, ஃப்ராக்ஷனுக்கு வந்து எல்சிஎம் கேட்டிருக்கிறாங்க. அப்போ மேலே இருக்கிற நம்பருக்கு வந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ மேலே இருக்கிற நம்பர்னால் வந்து 4, 3, 7, இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். கீழே இருக்கிறதுக்கு வந்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ ஹெச்சிஎஃப் ஆஃப் 5, 10, 15, ரைட்? இப்போ இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா 3ன்றது ஒரு ப்ரைம் நம்பர், 7ன்றது ப்ரைம் நம்பர், ரெண்டு ப்ரைம் நம்பர் வந்துச்சு. ஸோ அப்போ எல்சிஎம்ன்றது என்னென்னா எல்லாத்தையும் பெருக்கினா தான் வரும், 3 × 7 = 21, 21 × 4 பெருக்கினா 84. ஸோ அப்போ மேலே 84ங்கிற மாதிரி தான் ஆன்சர், அது ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. சரி, கீழே வந்து 5, 10, 15 மூணு நம்பரையும் வகுக்கக்கூடிய பெரிய நம்பர், அது பார்த்துனே சொல்லலாம் 5 தான், ஓகேவா? மூணு நம்பரையும் வகுக்கணும், அதே சமயத்தில் பெரிய நம்பராக இருக்கணும், 5 தான். ஸோ அப்போ 84/5 தான் வந்து ஆன்சர். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 10 வினாக்களுக்கான விடையை வந்து நம்ம பார்த்துருக்குறோம். இது வரைக்கும் வந்து 30 வினாக்கள் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஏற்கனவே 2019 நடந்த குரூப் 1 எக்ஸாமினேஷனுக்குரிய 50 வினாக்களை வந்து வீடியோவை வந்து அப்லோட் செஞ்சுருக்கிறேன். ஸோ அப்போ அந்த குரூப் 1 எக்ஸாமுக்கு தயார் செய்கிறவங்க வந்து இந்த வீடியோவை பார்த்து பயனடையுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் 8015118094 என்ற எண்ணிற்கு தகவல் கொடுங்க. உங்களுக்கு தேவையான தகவல்களும் குறிப்புகளும் அனுப்பி வைக்கப்படும். அடுத்த வீடியோவில் வந்து மீதி இருக்கக்கூடிய குரூப் 1 கொஸ்டின்ஸ் வந்து நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.